ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சே, என்னடா வாழ்க்கை இது! இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அல்லது இப்படி நடந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்காமல் வேறு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா, இந்த நாட்டில் பிறக்காமல் அமெரிக்கா போன்ற நாட்டில் பிறந்திருந்தா, இந்த ஸ்டேட்டில் பிறக்காமல் வேறு ஏதாவது ஸ்டேட்டில் பிறந்திருந்தா, இந்த மாதிரி எல்லாம், அல்லது இவங்களை திருமணம் செய்ததற்கு பதிலாக வேற ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுருந்தா, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எண்ணம் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய டேஞ்சர் சைன். அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது நீங்கள் கம்முன்னு இருந்தாலே உயிர் கொடுத்துட்டிங்கன்னு தான் அர்த்தம். அது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உன்னால் தான் என் வாழ்க்கை போச்சுன்னு முதல்ல அப்பா அம்மாவை அல்லது கூட பிறந்தவங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க ரொம்ப சின்ன வயசில். அது பார்த்திங்கன்னா அப்படியே 10 வயசாகும், 20 வயசாகும், 30, 40, 50, 60, 70 சாகிற வரைக்கும் அதே மாதிரியே மற்றவர்கள் மேலே பழி போடுறதே அவங்களுடைய குணமாக மாறிடும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையும் நரகமாக்கி தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் அவங்க நரகமாக ஆக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் அப்போ எல்லோருக்கும் பெர்ஃபெக்டாக தான் எல்லாருமே இருப்பாங்களா அப்படின்னா, குறைகள் உள்ளவங்க இருப்பாங்க. குறைகள் இல்லாதவங்க யார் இருக்கிறா இல்லையா? ஒருத்தருக்கு அப்பா அம்மா பெர்ஃபெக்டாக, கூட பிறந்தவங்க பெர்ஃபெக்டாக, நண்பர்கள் ஃப்ரெண்டாக பெர்ஃபெக்டாக, வாழ்க்கை துணை பெர்ஃபெக்டாக, பிறக்கிற குழந்தை பெர்ஃபெக்டாக கண்டிப்பாக அமையாது. எங்கேயோ ஒரு இடத்துல குளறுபடி கண்டிப்பாக இருக்கும். குறைகள் எல்லார்கிட்டையுமே இருக்கும், ஒரு சிலர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். உண்மையிலே அவங்களால் நீங்கள் சில விஷயங்களை செய்ய முடியாமல் கூட போகலாம். உதாரணத்துக்கு உங்களை உங்கள் அப்பா அம்மாவே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலாக, அதாவது நல்ல தட்டி கொடுக்குற அப்பா அம்மாவை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா இல்லையே, இல்லாட்டினாலும் பரவாயில்ல மட்டம் வேற தட்டுறாங்களே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் சீரியஸாக உள்வாங்கிக்கிட்டு, இவங்க எனக்கு அதை உள்வாங்கிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்கனாலே அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஏன் தான் இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதான். அதாவது உங்களுக்கு மனசால் நினைக்க மாட்டீங்க, பட் அது சூக்ஷ்மமாக இருக்கிற காரணத்தினால தான் உங்களுக்கு அங்கே கோபமே வருது. ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கோபப்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களா, உங்கள் தொடர்பில் வர நிறைய உறவுகள் இதே மாதிரியே இருக்கும். குறிப்பாக நீங்கள் தப்பிச்சே போக முடியாத உறவுகள், கூட பிறந்தவங்க, வாழ்க்கை துணை, உங்களுக்கு பிறக்கிறவங்க, இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஃப்ரெண்டுனா பிடிக்கலன்ட்டு நீங்கள் ஒதுங்கிடுங்க, இந்த உறவுகள்லேருந்து உங்களால் ஒதுங்கவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசுறது சும்மாவே உங்களை மட்டம் தட்டினவங்க இன்னும் அதிகமாக மட்டம் தட்டுவாங்க. பட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால அவங்க கூட சண்டை போட்டால் கூட ரொம்ப பெரிய வெறுப்பு இருக்காது பெரும்பான்மையானவர்களுக்கு. ஆனால் வாழ்க்கை துணைன்ற விஷயம் வரும்போது இப்போ சட்டமே அங்கீகாரம் கொடுக்குது, தேவையில்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது. ஸோ அப்போ இது வந்து நீங்களாக சூஸ் பண்ணுற ஒரு வாழ்க்கை வேறு. அதனால் இதில் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா, சே இவங்களுக்கு பதில் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் அல்லது வேலைக்கு ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்களே, இந்த ஆணை அல்லது பெண்ணை போய் நான் திருமணம் செஞ்சு என் வாழ்க்கையை வீணாக போச்சு, என்னை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில் வேலை செய்ய விட மாட்டுறாங்க, யார் கூடயும் பேச விட மாட்டுறாங்க, என்னுடைய திறமையை வெளிக்காட்ட விட மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து புழுங்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே புழுங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு அவன் வந்து ஒரு பேஷன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அவர் ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் சினிமா துறையில். ஸோ அப்போ வந்து திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் வந்து ஒரு ஒரு அரசாங்க வேலை பார்க்குற ஒரு பெண். ஸோ நம்மளை நம்பி அந்த பொண்ணு கிடையாதுன்றதுக்காக தான் அவர் கல்யாணமே பண்ணார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கல்யாணம் ஆனவுடனே எனக்கு வேலைக்கு போகிறது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்க போகிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஸோ அவனுக்கு பெரிய ஷாக், ஏன்னா சினிமாவுக்கு போகும்போது வருமானமே இல்லாமல் பல மாதம் இந்த மாதிரிலாம் இருக்கும், அவன் பேஷன்னால் அதில் இருக்கிறாரு. ஸோ அப்போ அது இல்லாமல் நீ என்னை விட்டு போகவே கூடாது, இப்படி போயிட்டு மாதக்கணக்காக இருந்துட்டு வர அப்படின்ட்டு பலவிதமான பிரச்சனைகள் வருது.
ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தால் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா அது எனக்கு எதிராக மாறிடுச்சு. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விதமாக மாறும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதுனால அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுடைய மனசு. அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா, புராண கதைகள்லாம் அரக்கனுடைய கழுத்தை வெட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல கழுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ராவணன்லாம் அப்படி தான். ஸோ அந்த அது அது ஆக்சுவலாக நம்முடைய நெகட்டிவ் எண்ணத்தை குறிக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மீண்டும் 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 நிறைய தலை உருவாகிக்கிட்டே இருக்கும். அதாவது பலவிதமான நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி பிரிஞ்சலாம் இருந்தீங்க அப்படின்னா உடனே மைண்டு சே அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே இப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்கிறது லவ் பண்ணாமல் இருக்கிறது தான் சேஃப்டி. ஏன்னா லவ் பண்ணி கல்யாணத்தில் முடிகிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் அதுக்கப்புறம் அது பிரிந்த பிறகு நீங்கள் திருமணம் செய்த பிறகு அவங்களுடைய நினைவு முற்றிலும் மறக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எப்போல்லாம் திருமண பந்தத்தில் வந்து ஒரு விதமான சின்ன சின்ன பிரச்சனை வருது, முரண்பாடுகள் வருதோ, உடனடியாக உங்களுடைய முன்னாள் காதலன் அல்லது காதலி தான் உங்கள் மைண்டுக்கு வருவாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாக அமையும். உடனடியாக கம்பேர் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய குறையெல்லாம் பெருசாக தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் பெருசாக தெரியும். ஆக்சுவலாக அங்கேயும் குறை இருந்ததுனால தான் நீங்கள் பிரிஞ்சே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது உங்களுக்கு குறையாக தெரியாது. ஒருவேளை தப்பி தவறி இந்த பெண்ணையோ ஆணையோ விட்டுட்டு அந்த பழைய முன்னாள் காதலன் அல்லது காதலிக்கிட்டே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும், ஐயோ மனைவியே ஃபஸ்ட்டு மனைவியே பெட்டர் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மனதுடைய ட்ரிக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தமிழில் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கைக்கு கிடைக்காத வரைக்கும் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும், கைக்கு கிடைச்ச உடனே அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு சே இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி எண்ணம் வருது அப்படின்னாலே உங்களுடைய ஆத்மா பலகீனமாயிடுச்சு, நெகட்டிவ் எண்ணங்களை தானாக உருவாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு தனியாக போயிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, குறிப்பாக யாரை பிரச்சனையாக நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அறியாமல் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வார்த்தையாக வெளில வந்துடும். அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி கூட மாறிடும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் வரும்போது நீங்கள் இந்த சமுதாயத்தினால் தீண்டத்தகாதவராக அந்த நேரம் மாறிட்டீங்கன்னு புரிஞ்சுட்டு தனிமையாக போய் எப்படியாவது உங்கள் மனதை நீங்கள் சாந்தப்படுத்தணும். சாந்தப்படுத்தி அது அமைதியாகி கொஞ்சம் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்த பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நார்மலாக இருப்பீங்க. அந்த நிலையை நீங்கள் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒருவேளை அந்த நெகட்டிவ் எண்ணத்துக்கு உயிரை கொடுத்து வார்த்தை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் வாழ்க்கை அப்படின்னு தோணியிருக்கும். சில சமயம் நீங்கள் அப்படி கூட வாயை விட்டுருக்கலாம், பட் இனி அப்படி பண்ணாதீங்க. ஸோ அப்போ அதை எப்படி அமைதிப்படுத்துறது? தனியாக போனாலே அமைதியாகுமா? ஆகாது. தனியாக போனாலும் அந்த எண்ணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது பரவலாகவே சொல்லப்படுறது கீதை சாரம். நடந்தது நன்றாகவே நடந்தது, நடக்கிறதும் கண்டிப்பாக நன்றாகத்தான் நடக்கிறது, நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கும். இதை மனிதர் சொல்லலை, கடவுள் சொல்கிறார், உத்தரவாதம் கொடுக்கிறார். அது அப்படித்தான். ஆனால் நாம் நம்ம மனசை அப்படி பழக்கப்படுத்தலை, அதுதான் பிரச்சனை. ஸோ பழக்கப்படுத்தாத காரணத்தினால தான் கம்பேர் பண்ணி இது பெட்டராக இருக்குமா, அதுவும் நம்ம எப்படி முடிவு எடுப்போம்னா, இப்போ இந்த வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் காமத்தை வச்சு தான் முடிவு எடுப்போம். யார் ரொம்ப செக்ஸியாக இருக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் மேபி பணம் புகழ் இதெல்லாம் வச்சு. ஸோ ஏதோ ஒரு மயக்கத்தை ஆதாரமாக வைக்கிறதுனாலேயே கண்டிப்பாக தவறான முடிவை தான் எடுப்போம். ஆனால் நடந்தது நடந்து போச்சு, இனிமேல்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் நீங்கள் தவறான முடிவே எடுத்தாலும் கூட அந்த முடிவுலையும் பெஸ்ட்டாக, அதாவது நீங்கள் தப்பு பண்ணீங்க அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கிது, அது சில பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் நடக்கும் தான். ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு நன்மையாகத்தான் அது அமையும். அந்த நேரம் உங்களுக்கு தெரியாது, அதனாலே நீங்கள் நிறைய பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், அது என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறது. என்னத்தை?
இதில் கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் 100% நம்ப ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய மனம் தானாகவே அது என்ன நன்மைன்னு தேட ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும், குறையை பார்ப்பதற்கு மட்டுமே பார்க்கப்பட்ட உங்கள் மனம் நிறையை பார்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறது, எப்போ உங்களுடைய மனது வந்து சே வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலான்ற எண்ணம் வரும்போது நீங்கள் தனியாக போய் எது நடந்திருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு இல்லையா. ஸோ அது நடந்ததுனால என்னென்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஸோ அதை வந்து திரும்ப திரும்ப, இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும் இல்லையா. ஸோ அப்போ அந்த நேரம் நீங்கள் அலட்சியமாக விட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் திரும்ப 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 வரும். அடுத்த தடவை பிரச்சனை வரும்போது அது சீக்கிரமாக அந்த நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வந்ததை விட அதிக அளவிலும் வர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது தான் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஒரு சில பெண்கள் வந்து இந்த மாமியார் தொல்லை, கணவனே தொல்லைப்படுத்துறது, இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது என்ன ஆயிடுறாங்கன்னா, அதை வெளியில் சொல்ல முடியாத பயந்த சுபாவம் உள்ள பெண்கள் மென்டலாகவே கூட ஆகிறாங்க. அப்படியே தன்னை அறியாமல் பணத்துறது, இந்த மாதிரிலாம் சகோதரிகள் மாறுறாங்க. ஸோ அதற்கு மாறாக அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, உங்களுக்கு ஒரு அந்த கணவன் அல்லது மாமியார் மாமனார் அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்கள் மனசை வந்து ரொம்ப காயமாக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், அதே விஷயத்தை உங்கள் அம்மா பண்ணால் உங்களுக்கு வலிக்காது. பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம், பட் பண்ணியே இருந்தால் கூட உங்களுக்கு வலிக்காது, ஏன்னா அது உங்கள் அம்மா இல்லை. மற்ற உறவெல்லாம் கூட மேபி உங்களுக்கு கோபம் வரலாம், பட் அம்மா அப்பா அவங்க பண்ணால். ஸோ அப்போ அது ஒரு ஆத்மா இல்லையா, ஆத்மான்றது உயிர், அது புருமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ எல்லா ஆத்மாவும் எப்போவுமே இந்த பூமியில் இருக்குது. நம்ம முன்ஜென்மங்களில் யாருக்கு அதிகமாக கடன் பட்டிருக்கிறோமோ அல்லது கடன் வாங்கியிருக்கிறோமோ அல்லது கடன் கொடுத்துருக்குறோமோ அவங்களுக்கு தான் நாம் போய் பிறப்போம். அவங்க முன்ஜென்மத்தில் உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்மந்தமே இல்லாதவங்களாக இருப்பாங்க, எதிரியாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த கடனை வாங்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குற அந்த மாமியாரோ அல்லது கணவனோ உங்களுக்கு உங்களுடைய அம்மாவாகவே கூட இருந்திருக்கலாம் முன்ஜென்மத்தில், ஏன்னா காரணம் இல்லாமல் உங்கள் தொடர்பில் வர மாட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஆத்மா உடம்பு மாறி இருக்குது, அதனால் உறவு மாறி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஆத்மாவாக பார்க்குறீங்கன்னா அதை ஒரு அம்மாவாக நீங்கள் நினைக்கலாம். அது என்னோடய அம்மாவாக இருந்திருந்தா அப்படின்னு உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் பேசணும். பேசும்போது அக்செப்ட் பண்ணுவீங்க. நிறைய வீட்டில் வந்து அம்மா நிறைய இடத்துல அப்பா கூட சைக்கோவாக இருக்க தானே செய்கிறாங்க, எந்த நேரமும் கத்திக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயம், அதை நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ பிரச்சனை என்னென்னா, யாருக்கு இது ரொம்ப பாதிக்கும் தெரியுமா, நல்லா அப்படியே ராணி மாதிரி வளர்ப்பாங்க அப்பா அம்மா, ஆனால் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போன உடனே அது சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும்போது அந்த சகோதரியால் தாங்கிக்கவே முடியல, துடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழக்கப்படாத ஒரு விஷயமாக இது இருக்குது. ஆனால் இதை இப்படி யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவே சைக்கோவாக இருந்து பெண் குழந்தையெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் நடக்குது. அவங்க அதுக்கப்புறம் கணவனை தின்னா அவனுமே சைக்கோவாக இருக்கிறதும் நடக்குது, மாமியாரும் சைக்கோவாக இருக்கிற மாதிரி விட்டுட்டும் போயிடுறான், பொம்பளை பொறுக்கியாகவும் இருக்கிறான். ஸோ தொடர்ந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு 20-25 வயசு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லாமல் கடவுள் பாதுகாத்துருக்கிறார். ஸோ ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அது இல்லாமல் இருந்திருக்குது. ஸோ அவர்களை ஒப்பிடும்பொழுது நீங்கள் உண்மையிலே பாக்கியசாலி தான், ஆனால் அது அப்பா அம்மாவாக வராமல் வேறு ரூபத்தில் தானே வந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்பா அம்மாவை வந்தால் அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும், இப்போ மாமனார் மாமியார்னா கூட தனி கொடுத்தனம் போகலாம், கணவனாக இருந்தால் டைவர்ஸே கூட வாங்கிட்டு போகலாம், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க ஆப்ஷனே கிடையாது. அப்படி ஏதாவது அவங்க பண்ணாங்கன்னா அந்த குழந்தை தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அப்போ அதில் உள்ள நன்மையை பார்க்கணும். அடுத்தது, ஏதோ ஒரு கணக்கு இருக்குது, அதை நான் என்னுடைய அம்மாவாக அவங்க சொல்கிறத நான் நினச்சிக்கிறேன், அம்மா ஆத்மாவாக கூட இருக்கலாம் இல்லையா, உடம்பு மாறிட்டதுனால, அதாவது உங்கள் கணக்கில் வருது இல்லையா, உங்கள் பராமரிப்பு நீங்கள் மாமியாரை பார்த்துக்கிறீங்க அப்படின்னாலே கணக்கு இருக்குது. எல்லாருமே எத்தனை அம்மா உங்களுக்கு இருக்க முடியும். ஸோ அதனால் அடுத்த அம்மாவை மாமியாராக காட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி உங்கள் மனதை வந்து பேசி சரி பண்ணணும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய அம்மாக்கள் வந்து அது டேர்மே மாந்துச்சு, ஏதோ ஒரு மருத்துவ
நோய், மனநோய், ஹிஸ்டீரியா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா இப்படி தான் அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க. ஒரு சிலர் அது புரிஞ்சிக்காமல் அம்மா கூடவே கத்தவும் செய்வாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது ஒரு நோய், அவ்வளோதான், அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதுவும் முடியலையா, கோபம் வருதா, சரி அவங்க ஒரு லூஸுன்னு நினச்சிட்டுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? அவங்க லூஸு, அவங்களுக்கு புரியல. ஸோ இது எதுக்கு சொல்கிறதுனா, அவங்கள நீங்கள் மட்டம் தட்டுறதுக்காக கிடையாது. லூஸு கூட போய் சண்டையாக போட்டுன்னு இருப்போம். லூஸு சொல்கிறது இல்லையா, நம்ம சொல்கிறது, நிறைய வீட்டில் அப்பா அம்மாவே அப்படி தானே இருப்பாங்க, குழந்தைங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு லூஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அதாவது அவங்க சொல்கிறது வந்து நியாயமானதான்னு பார்க்கணும். நியாயம் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை, உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிறதே அவங்களுக்கு பிடிக்கலன்னு போது அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் அடையிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் நான் யாருன்னு அப்படின்ட்டு, அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும். ஸோ இப்படி உங்களுடைய மனதை சமாதானப்படுத்தணும். சப்போஸ் உங்கள் மாமியார் திட்டுறாங்க, கணவன் திட்டுறாருன்னும் போது நீங்கள் தனிமையில் போய் அதை அமைதிப்படுத்திட்டு தான் அடுத்த வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வரணும். அல்லது உங்களால் தனியாக போக முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிறீங்களா, மௌன விரதம், வலுக்கட்டாயமாக மௌன விரதம், இல்லைன்னா வாயில் தண்ணி வச்சுட்டு முழுங்காமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று வாயை உங்களை மீறி திறக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான். மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு போது அந்த நேரமும் நீங்கள் தனியாக வெளில போயிடணும், அல்லது வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏன்னா இந்த உலக நாடகம் கண்டிப்பாக நன்மைக்கு தான். நீங்கள் தப்பே செஞ்சுருந்தால் கூட உங்களுக்கு தண்டனை கிடைக்குது இல்லையா, அது முடிஞ்சளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் கடவுள் பண்ணிகிட்ருப்பார். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வந்து அதை குறைக்க தான் செய்வார். ஆனால் நீங்களாக அதை அதிகரிச்சிருப்பீங்க. எப்படின்னா, எனக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு, நான் ஏமாந்துட்டேன், இப்படி நடந்துருக்கணும், நான் வேறு ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனதுக்குள்ளே மன உளைச்சலை நீங்களே உருவாக்குறீங்க. அதுக்கு பதிலாக அதை ஏற்றுக்கிட்டு அதனால் வரக்கூடிய நன்மையை நீங்கள் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நன்மை இருக்கும். எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் நன்மை இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான் இல்லையா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ படித்தேன் தெரியுமா, அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படி தெரியுமா வளர்ந்தேன், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து அதோட கம்பேர் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எப்போவுமே நான் ஒரு அடிமை, அது அப்பா அம்மா வீட்டிலே அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லது, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நான் ஒரு அடிமை இல்லை, நான் உண்மையிலே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நாம் அடிமை தான். ஸோ அதனால தான் குழந்தைங்க எது பண்ணாலும் நம்ம பெருசாக கோபப்படுறது கிடையாது. ஆனால் மற்றவர்கள்கிட்ட நம்ம கோபப்படுறோம், ஆனால் மற்றவர்களுக்கும் நாம் அடிமை தான் இல்லை. அப்பா அம்மாவுக்கும் நம்ம சேவகர்கள் தான், மாமனார் மாமியார், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாருக்கும் நம்ம சேவகர்கள் தான், கணவன் அல்லது மனைவிக்கும் நம்ம சேவகர்கள் தான். ஸோ இதை மற்றவர்கள் புரிஞ்சு காட்டினாலும் நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் மட்டும் இப்படி பண்ணுறேனே, அவங்க ஏன் இதை பண்ண மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமில் உங்களுடைய பாவக்கணக்கின் காரணமாக தான் அந்த மாதிரி உங்களை புரிஞ்சிக்காதவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் நீங்கள் அமைதியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது அதை காதலை வாங்கிக்காமல் எப்படி கன்வெர்ட் ஏன்னா ஏற்றுக்கிறதுன்றதை விட கன்வெர்ட் பண்ணிடணும், அதில் ஒரு நன்மை இருக்குது. பாவம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுனா, அதாவது மனசுக்குள்ளே சொல்ல சொல்ல உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையில் கோபம் இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உண்மையில் உண்மையான அந்த அன்பு இருக்கும். ஸோ அந்த உண்மையான அன்பு வந்து அவங்க மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க இப்போ உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் சா அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க, உங்களுடைய கேரக்டருக்கு. ஸோ வேறு யார் வந்தாலும் ஒன்று, அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய யமனாக மாறலாம், அல்லது உங்களுக்கு அவங்க யமனாக மாறலாம். ஸோ நீங்கள் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணி திருமணம் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற துணை தான் உங்களை தேடி வருவாங்க. ஸோ இது இதில் நன்மை இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு என்னென்னலாம் நன்மை அதை மட்டுமே நீங்கள் எப்போவும் யோசிச்சுட்டு இருக்கணும். குறையை உங்கள் மனம் அசப்போடவே விடாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய குணம் அப்படி இருந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப எட்டி பார்க்கும். உடனடியாக ஏன் என்னுடைய மனசு இப்படி இருக்குது, ஏன் என் மனசு என் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்கள் மனதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கணுமே தவிர வெளி விஷயத்தை பற்றி
சிந்தனை செய்யக்கூடாது, இன்னொரு மனிதரை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. ஸோ அப்போ தன்னை பற்றியே தன்னுடைய மனநிலையை பற்றிய சிந்தனை பண்ணுறதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு செய்கின்றார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவரும் ஆத்மா தான். ஆத்மாக்களாகிய நாம் இங்கேருந்து தான் கடவுள் இருக்கக்கூடிய இந்த செம்பன் நிறமான ஒளி உலகமாகிய பரந்தாமத்திலிருந்து தான் இந்த பூமிக்கு வரும். வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக எல்லாமே பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். காரணம், அங்கே ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. இந்த மாதிரி ஆத்மாவிலே அவங்களுடைய கவனம் இருந்ததுனால சதா ஆனந்தம் இருக்கும். காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். அதை நம்ம மறந்ததுனால தான் இன்றைக்கி சொர்க்கமாக இருந்த உலகம் இப்போ நரகமாக மாறிடுச்சு. ஸோ மீண்டும் சொர்க்கம் ஆகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான், கடைசி 100 வருடம், கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்னாடி தான் சிவபெருமான் இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் மூலமாக கொடுக்குறார். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை தினம் தினம் படிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அதை நாள் ஃபுல்லாக படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, இல்லை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை நினச்சிக்கிட்டே இருங்க. முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நினச்சி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆனந்தம் வரும். அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆனந்தமாக இருக்கிறது தான் ஆத்மாவுடைய இயல்பான குணமே. ஆனால் நம்ம அது அந்த குணத்தை மறந்துட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம், ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். கிடைக்கலன்னா பெரிய டிப்ரெஷன் வந்துடுது. என் வீட்டுக்காரர் என்ன வெளியிலலாம் அழிச்சிட்டு போகல. அப்போ உங்களுடைய சந்தோஷமே வெளியில் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய மனம் அடிமையாகி இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஆனந்தத்தின் ஊற்று தான். ஸோ அது உங்களில் மட்டும், அதாவது ஆத்மாவில் மட்டும் உங்களுக்கு கவனம் இருக்கும்போது தான் தெரியும். அப்படித்தான் முதல் 2100 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நாம் இருந்தோம். ஸோ அதன் பரிசாகத்தான் சொர்க்கத்தில் சுகம் நிறைந்த அனைத்தும் இருந்தது. ஆனால் இப்போ ஆத்மாவில் கவனம் இல்லை, வெளி உலக விஷயத்தில் புத்தி மயங்கி மயங்கி வெளி உலக விஷயத்திலிருந்து தான் ஆனந்தம் கிடைக்கும், மற்றவர்கள்கிட்ட இருந்து தான் ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு ஆத்மா மயக்க அதை தேடி தேடி ஏமாறுது. ஏமாந்து துக்கம் தாங்காமல் துடிக்குது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீயே ஆனந்தத்தின் ஊற்று, நீயே பிச்சை எடுக்கிற ஆனந்தத்தை மற்றவர்கள் கொடுக்கணும், அன்பை மற்றவர்கள் கொடுக்கணும்ன்ட்டு நீ ஆனந்தத்தின் ஊற்றாகி மற்றவர்களுக்கு நீ கொடு, உலகத்தின் தாயாகி மற்றவர்களுக்கு நீ கொடு அப்படிங்கிறார். ஸோ அப்போ ஆத்ம உணர்வில் நீங்கள் நிலை பெறணும். அதற்கான சக்தி இப்போ இல்லை, ஆத்மா மயக்க நிலையில் இருக்குது. ஸோ அதை விழிப்பு நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்போவுமே விழித்து கொண்டிருக்கும் சிவபெருமானை, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை அப்பான் அன்பா மனக்கண்ணால் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆத்மானு உணர்ந்து, ஸோ எந்த அளவுக்கு இறைவனின் நினைவிலும் இறைவன் கொடுக்குற ஞானத்தின் நினைவிலையும் உங்களை வந்து இந்த உலகத்தையே மறக்கிறீங்களோ, ஏன்னா இறைவனுடைய நினைவு அதிகரிக்க அதிகரிக்க இந்த வெளி உலக விஷயங்கள் எல்லாம் புத்தி அதிலிருந்து விடுபட ஆரம்பிக்கும். இவங்க என் மாமனார், கணவன், இதிலிருந்தே புத்தி விடுபடும். அது எல்லாம் சகோதர ஆத்மா, அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க அப்படிங்கிறார். இது 5000 வருட காலச்சக்கரம். இதை ஒரு கல்பனும், இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். நாடகம் மாதிரி அல்லது படம் மாதிரி, ஒரு படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்ததே தானே நடக்கும், அதே மாதிரி துல்லியமாக நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், 5000 வருஷம் முன்னாடி இதே 2023 இதே வீடியோவை நான் போடுறேன். ஒவ்வொரு 5000 வருஷத்துலையும் இதே 2023, அதாவது ஆங்கில ஆண்டின்படி 2023 இதே வீடியோவை தான் நான் போடுவேன். ஆனால் இந்த 5000 வருஷ கணக்கில் இப்போ 5000 வருஷம் முடிய போகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5000 வருடமாக நான் என்னென்ன நடிக்கணும் ஒரு ஒரு வினாடின்றது என் ஆத்மாவில் பதிவாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் பதிவாக இருக்குது. அப்போ அதனால்தான் இது ஒரு நாடகம்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா இந்த நாடகத்தில் அவருடைய நடிப்பு இந்த நேரத்தில் அதுதான். ஸோ அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ நம்ம, அதாவது உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி கொஞ்சம் சைக்கோவா ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா, அவங்க வந்து அந்த வார்த்தைகள் பயங்கரமாக கோபத்தில் கத்துறது வந்து அது அவங்கள மீறி வரும் அந்த வார்த்தை. ஆனால் அவங்க கெட்டவங்க கிடையாது, நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்கள் அம்மா வச்சு. ஆனால் இது மற்றவர்கள் வாயில் வரும்போதும் அவங்களால தாங்கிக்க முடியல. அதுக்கு தான் சொல்கிறது, அவங்கள உங்கள் அம்மா வாக்கிடுங்க இல்லையா, உங்கள் அம்மாவுடைய ஆத்மா தான் அப்படி பேசுதுன்னு நினைங்க. அப்போ உங்களுக்கு அவங்க மேலே கருணை வருமே தவிர கோபம் வராது. கணவனாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மேல் அதிகாரியாக இருக்கட்டும், உங்கள் அம்மான்னு நினைங்க ஒரு செகண்டில். உங்கள் அம்மா அதை விட மோசமானவர்களாக நம்ம அம்மா இருப்பாங்க, ஆனால் அவங்க மேலே நமக்கு கோபம் வராது. எவனோ ஒருத்தன் எப்படி நம்மளை அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் எவனோ ஒருத்தன் நினைக்கிறீங்க, அம்மா கூட யாரோ ஒருத்தங்க தான். கணக்கு முடிக்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிற, சே
ஐயோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, ஆஹா ஆஹான்னு பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் கண்டிப்பாக நன்மை ஒழிஞ்சிருக்கும். நீங்கள் ஆஹான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் சத்தியமாக நன்மை ஒழிஞ்சிருக்குது. அதை பார்க்காமல் நீங்கள் அதை எதிர்க்கிற காரணத்தினால அந்த நன்மை பக்கத்திலே இருக்கும். ஆனால் அதை பார்க்காம நீங்கள், அதாவது துக்கத்தை சுகமாக்குறேன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் சுகத்தையே துக்கமாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனம் நெகட்டிவ் எண்ணத்தை எழுப்பியதை உடனடியாக அழிக்காத காரணத்தினால், அதற்கு பதிலாக பாசிட்டிவ் எண்ணத்தை அந்த இடத்தில் விதைக்காத காரணத்தினால். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.